அனைவருக்கு கனிவான வணக்கம். நாகர்கள் தமிழர்களே என்ற தொடரில் ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு மற்றும் இலங்கையின் பொன்பரிப்பு எனப்படும் பொன்பரப்பி எனும் ஊரில் நடைபெற்ற அகழ்வாய்வு முடிவுகளை சென்ற தொடரில் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இந்த தொடரில் நாம் காணலாம். தமிழகத்தின் திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரன் கோவிலுக்கு அருகில் உள்ள குவளக்கரை கிராமத்திலும் அன்றைய சேரநாடு எனப்படும் இன்றைய கேரளாவின் கொல்லம் மாவட்டத்தில் அட்டமுடி ஏரிக்கரையில் மாங்காடு எனும் இடத்திலும் அகழ்வு பணிகள் நடைபெற்றது. மேற்குறிப்பிட்ட அனைத்து இடங்களிலும் கிடைக்கப்பெற்ற பொருட்கள் தமிழ் பிராமி எனப்படும் தமிழியோடும் மற்றும் தமிழ் பண்பாட்டை விளக்குவதாகவும் இருந்துள்ளது. தொல் தமிழ் குடிகள் நாக வழிபாட்டையே மேற்கொண்டார்கள் என்பது புலனாகிறது. இலங்கை முழுவதுமே நாகர் மற்றும் இயக்கர்களே ஆதியில் வாழ்ந்துள்ளார்கள். நாகர்கள் இலங்கையின் வடப்பகுதியிலேயே கணிசமாக வாழ்ந்துள்ளார்கள். இலங்கையின் நாயினாத்தீவு, அனலைத்தீவு மற்றும் யாழ்குடா நாடு போன்ற பகுதிகளில் ஒரு காலத்தில் சிறப்புற்று வாழ்ந்துள்ளார்கள். பிற்காலத்தில் உருவான இந்து, பௌத்த, கிறிஸ்துவ, இஸ்லாம் போன்ற பிற மதங்களின் பாதிப்புகளால் தமது நாக வழிபாட்டையும் தங்கள் அடையாளத்தையும் இழந்து சில மதங்களில் உள்ள ஜாதிய கொடுமைகளால் நாகர்கள் சிறப்பிழந்து போனார்கள். இருப்பினும் நாயினாத்தீவில் இன்றளவும் வாழும் மக்கள் நாகர்களாக தங்கள் அடையாளங்களோடு இன்றளவும் நம் மத்தியில் உள்ளார்கள். கிபி 1620 காலகட்டத்தில் நாயினா கோவிலை போர்ச்சுகீசியர்கள் தாக்கி அழித்தபோது பல நாகர்கள் அவர்களினுடைய கடவுளை காப்பாற்ற அவர்களின் இன்னுயிரையே இழந்துள்ளார்கள். தற்காலத்தில் எப்படி இலங்கையில் தமிழையும் தமிழ் இனத்தையும் காப்பாற்ற போராடிய பல லட்சம் தமிழர்கள் சிங்கள பேரினவாதிகளால் கொல்லப்பட்டார்களோ அப்படிதான் அக்காலத்திலும் நிகழ்ந்தது. நாயினாத்தீவில் இன்றளவும் வாழும் தொல் தமிழர்களாகிய வள்ளுவ சமுதாயத்தவர்கள் முற்கால நாகர்களின் எஞ்சிய நாகர்களின் நேரடி பிற்சந்ததிகள் ஆவார்கள். இவர்களே நாயினாவின் முதல் குடிகளும் ஆவார்கள். நாகர்களை பற்றி கூறும் தமிழ் காப்பியங்கள் நாகர்களின் நாடு என்பது நாகரிகமும் செல்வ வளமும் நிறைந்தது என சிலப்பதிகாரம் கூறுகிறது. மணிமேகலையோ நாக இளவரசியான பீலிவலை மீது கிள்ளி எனும் சோழ மன்னன் காதலுற்றான். அவளை பிரிந்த துயரத்தால் வருடந்தோறும் நடத்தப்படும் இந்திர விழாவையே நடத்த மறுத்தான் என்று கூறுகிறது. சாவக நாட்டை ஆண்ட பூமி சந்திரனும் அவன் வளர்ப்பு மகனான புண்ணியராசனும் நாக மரபினரே என்று மணிமேகலை காப்பியம் கூறுகிறது. இலங்கை வரலாற்று நூலான தீபவம்சம், மகாவம்சம் மற்றும் தமிழ் காப்பியமான மணிமேகலை போன்ற நூல்கள் இலங்கையை ஆண்ட நாக மன்னர்களை பற்றியும் அவர்களுக்கு இடையே நடைபெற்ற போர்களை பற்றியும் கூறுகின்றது. நாகராசம் எனும் தமிழ் மன்னன் நாக நாடான இலங்கையில் விஜயனுக்கு முன்பே யாழ்ப்பாணத்தை தலைநகராக்கி ஆட்சி செய்தான் என்று கூறுகிறது. இவனுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருந்தார்கள். மகன் பெயர் மகோதரன். இவன் தன் மகளை மலையராட்டத்து அரசனான நாகராசன் என்ற வேறொரு நாக மன்னனுக்கு மனம் முடித்து கொடுத்தான். அவளுக்கு சீதனமாக தனது மணியாசனத்தையும் கொடுத்து அனுப்பினான். இவளுக்கு குலோதரன் என்ற மகன் பிறந்தான். இதற்கிடையே யாழ்ப்பாண நாகராசன் தன் இறப்பிற்கு முன்பாக தன் மகனான மகோதரனுக்கு முடிசூட்டிவிட்டு இறந்தான். இப்பொழுது யாழ்ப்பாண மகோதரன் எனும் நாக அரசன் மலையராட்டினத்து நாக அரசனான குலோதரன் மீது போர் தொடுத்தான். தங்கள் குடும்ப சொத்தான மணியாசனத்தை பெற இரு நாட்டு படைகளுக்கும் இடையே போர் நடைபெற்று கொண்டிருந்தது. போர் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது புத்தர் அந்த இடத்தில் தோன்றி ஒரு பெரிய இருளை உருவாக்கினார் என்று கூறப்படுகிறது. திடீரென ஏற்பட்ட இருளால் நாகர்கள் பீதியடைந்தார்கள். மீண்டும் புத்தர் அந்த இடத்தில் வெளிச்சத்தை உண்டாக்கினார் என்றும் இதனால் பயந்து போன நாகர்கள் அந்த மணியாசனத்தில் புத்தரையே அமரச் செய்தார்கள் என்றும் மேற்கூறிய மூன்று நூல்களும் கூறுகிறது. இதிலிருந்து இலங்கையின் பூர்வ குடிகள் தமிழர்களாகிய நாகர்கள் மற்றும் இயக்கர்களே என புலப்படும். நாகர்கள் என வரும் தமிழ் புலவர்களின் பெயர்களை காணலாம். சங்ககாலத்தில் நாக இனத்தைச் சேர்ந்த பல தமிழ் புலவர்கள் தமிழில் பல நூல்களை இயற்றியுள்ளார்கள். நன்னாகனார், மருதன் இளநாகனார், முரஞ்சியூர் முடிநாகராயர், வெள்ளக்குடி நாகனார், நாகரியார் போன்றோர்கள் ஆவார்கள். இதே போன்று இலங்கையை ஆண்ட லம்பகர்ண எனும் வம்சத்து அரசர்களில் நாக என பெயர் தாங்கிய அரசர்களை மட்டும் காணலாம். இந்த லம்பகர்ண வம்சத்தின் முதல் அரசனாக இருப்பவர் வசம்பன் ஆவார்.
இவரை தொடர்ந்து வரும் அரசர்கள் மல்லக்கநாகன், குச்சநாகன், குஞ்சநாகன், முதலாம் ஸ்ரீநாகன், அபயநாகன், இரண்டாம் ஸ்ரீநாகன், மகாநாகன் என பல இலங்கை அரசர்கள் நாக என தாங்கிய பெயர்களோடு வருவதை காணலாம். இதில் நாக என பெயர் வரும் அரசர்களை மட்டுமே கூறியுள்ளேன். இவற்றையெல்லாம் வைத்து பல வரலாற்று ஆய்வாளர்கள் இலங்கையின் பூர்வ குடிகள் நாகர்களே என்று கூறுகிறார்கள். இந்த இலங்கை மற்றும் தமிழகத்தின் மற்றொரு பூர்வ குடிகளாக காணப்படுபவர்கள் தமிழ்நாடு மற்றும் இலங்கையின் பூர்வ குடிகளாக அறியப்படுபவர்கள் நாகர்கள், இயக்கர்கள் மற்றும் வேடர்கள் ஆவார்கள். இந்த இயக்கர்கள் என்பவர்கள் மியான்மர், தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியா, இந்தோனேஷியா என உலகின் பல பகுதிகளுக்கு பரவி சென்று வாழ்ந்துள்ளார்கள். இந்த இயக்க இனத்தைச் சேர்ந்தவரே கும்பகர்ணனும் ஆவார். கும்பகர்ணனின் தாய் என்பவர் ஒரு இயக்கர் இனத்தைச் சார்ந்தவரே. விஜயன் முதன் முதலில் இலங்கைக்கு வரும் பொழுது இயக்கர் குல அரசியான குவேனியே முதலில் அடைக்கலம் கொடுத்தார். இவன் குவேனியையே மணந்து இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தது. இதே போன்று இவனோடு வந்த 700 தோழர்களும் இந்த இயக்கர் குல பெண்களையே மணந்து கொண்டார்கள். இவ்வாறு உருவான இனமே இலங்கையின் முதல் கலப்பினமாக பார்க்கப்படுகிறது. பிறகுதான் இவன் தமிழ்நாட்டில் உள்ள பாண்டிய மன்னனின் மகளை மணந்து கொண்டான். இவனுடைய தோழர்கள் 700 பேரும் பாண்டிய நாட்டு பெண்களை மணந்தார்கள். இவர்களால் உருவானவர்களே இலங்கையின் இரண்டாவது கலப்பின சந்ததிகள் ஆகும். இதே போன்று இந்த இயக்கர் இனத்தின் மற்றொரு இனமே வேடுவ இனமாகும். இந்த வேடர்கள் என்பவர்கள் விஜயனுக்கும் குவேனிக்கும் பிறந்த பிள்ளைகள் என்றும் கூறப்படுகிறது. இது சிங்களவர்களின் கூற்றாகும். இலங்கையின் முதல் குடிகளாக நாகர், இயக்கர் மற்றும் வேடுவர் என தமிழர்களே இருந்துள்ளார்கள் என்பது நமக்கு புலப்படும். வரலாறு தொடரும். நன்றி.